Hi friends, welcome to Halima's World. In our channel, we will post weight loss recipes and beauty tips. Subscribe to our videos. Now, we will see the day 19 weight loss recipes videos. வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதால காலையில் இருந்ததுமே ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லை வார்ம் வாட்டர் எது வேணாலும் குடிக்கலாம். நம்ம ஃபாஸ்டிங் இல்லை இது டயட் இருக்கிறப்போ தண்ணி வந்துட்டு லெவல் மெயின்டைன் பண்ணிக்கணும். 3 லிட்டர்ஸ் பர் டே கண்டிப்பாக குடிச்சிடணும். அதுக்கப்புறமா சம்ஜா சீட்ஸ் வந்துட்டு 0 கலரிஸ் தான். ஸோ அதை நீங்கள் குடிச்சிக்கலாம். இதை வந்துட்டு 1 7 o'clock அப்படி லைட் ஓ'க்ளாக் அப்படி குடிச்சிக்கோங்க. இங்கே வந்துட்டு 12 o'clock வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றதால 11:30 இல்லை 12 அப்படி மறுபடியும் ஒரு க்ரீன் டீ இல்லை பிளாக் காஃபி இது வச்சு குடிச்சிக்கோங்க. அப்புறம் 12 o'clock வந்துட்டு எப்பவுமே ஃபாஸ்டிங் இருக்கப்போ டைரெக்டாக நம்ம மீல்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. முதல்ல நட்ஸ் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த இது ஏபிசி ஜூஸ் ஒன்று குடிச்சிக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட எந்த ஜூஸ் இருக்கோ அந்த ஜூஸ் குடிச்சிக்கலாம். எனி வெஜிடபிள் ஜூஸ் ஆர் ஃப்ரூட் ஜூஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், அப்புறம் வால்நட்ஸ் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், பாதாம் வந்து தோல் ரிமூவ் பண்ணது ஒரு பீஸ் தான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. 12 o'clock அப்படி இதை வந்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லஞ்ச் வந்துட்டு 1 o'clock அப்படி சாப்பிட்லாம். லஞ்ச் 1 o'clock சாப்பிட்றப்போ நீங்கள் ஒரு 2 oats roti அப்படி சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சமாக சட்னி சாப்பிட்டுக்கோங்க. 2 to 3 oats roti வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் கலரிஸ் வந்துட்டு கரெக்டாக கணக்கில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4 o'clock அப்படி பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் வேணால் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுல நம்ம உடம்பு டயர்ட் ஆகக்கூடாது. இல்லை சுகர் ஆட் பண்ணாதீங்க. இப்போது வந்துட்டு ஈவினிங்கில் நம்ம வாக்கிங் ஒர்க் அவுட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஈவினிங் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈட்டிங் விண்ணோ முடியறதுக்குள்ள ஒரு நைட் ட்ரிங்க் ஒரு 8 o'clock அப்படி குடிச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹாட் வாட்டரில் 2 பட்டை ஸ்டிக் வந்து இதில் போடுறோம். அப்புறம் என்கிட்ட மஞ்சள் பொடி தான் இருக்குன்றதால நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட மஞ்சள் கொம்பு இருந்துச்சுன்னா அதை இடித்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி 1 ஸ்பூன் வந்து நல்லா இடித்து தோல் எடுத்து இடித்து போட்டுக்கோங்க. இஞ்சியோட தோலில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்கும், அதனால் தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கிறதால ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் இது க்யூர் ஆகிடும். வெயிட் லாஸோட நமக்கு ஸ்கின்னும் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின்னில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் கூட போயிடும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நமக்கு இப்படி ரெடியாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் வந்துட்டு காலையில் 1 டைம் ஈவினிங் 1 டைம் குடிச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வேணும் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு குடிக்க டேஸ்ட் நல்லா இல்லைனா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நம்மளோட டர்மரிக் டீ ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு 4800 ஸ்டெப்ஸு. இது 3.44 கிலோமீட்டர். உங்களால் ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ நடக்க முடிஞ்சால் நடங்க, அப்படி இல்லைனா பிரச்சனைலாம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்க முடியுதோ அவ்வளோ போதும். இன்றைக்கி டே 19 கலரிஸ் வந்துட்டு 750 கலரிஸு. ப்ரோட்டீன் 19 கிராமு, ஃபேட் 37 கிராமு, கார்ப்ஸ் 92, ஃபைபர் வந்து 13 கிராமு. இப்போ வந்துட்டு நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்போது ஒரு கலரிஸ் 1000க்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஃபாஸ்டிங் இருக்கோம், நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கலரிஸ் கணக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ 800 to 1000 அந்த மாதிரி நீங்கள் கலரிஸ் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலிமாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.